ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு பேக்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு பால்வடி மாவு, சத்து மாவு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. இது வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இது சாப்பிடணும். 100 கிராம் அளவுள்ள இந்த மாவுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கோதுமை மாவு, வெள்ளத்தூள், அதுக்கப்புறம் சோயா மாவு, அப்புறம் வறுத்த கேழ்வரகு மாவு, செறிவூட்டப்பட்ட பாமாயில், அதுக்கப்புறம் முளைக்கட்டிய கேழ்வரகு, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதான் தாது உப்புக்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், இப்படி சத்துக்கள்லாம் இந்த 100 கிராமுக்கு எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த அளவுல டெய்லி இந்த அளவுக்கு நம்ம கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புல சத்து சேரும் அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக இதை ரெடி பண்ணலை. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு 2 வகையாக யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 வகை மட்டும் கிடையாதுங்க, இதில் நிறைய நம்ம ரெடி பண்ணி சாப்பிட முடியும். அதே மாதிரி இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரி டேட் தான். அவங்க வந்துட்டு 3 மாசம் 4 மாசம் தான் கொடுப்பாங்க இந்த மாவுக்கு. அதுக்குள்ள நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிடணும். அதுலேயும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து கொடுக்கணும். இதில் ஏகப்பட்டது செஞ்சு சாப்பிடலாங்க. நம்ம வந்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணி பாதாம், பிஸ்தா, முந்திரி அது இதுன்னு நம்ம வாங்கி இது பண்ணுறோம், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இப்படி நமக்கு கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க, அழகாக கொடுக்குறாங்க. இதையே நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நம்ம சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து நான் என்னோட பாப்பாவுக்கு 8வது மாதத்துலேருந்தே நான் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன கொஞ்சம் நல்ல லிக்விடாக கலக்கி கொடுங்க, கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொடுங்க. நாட்டு சக்கரை இதுலேயே போட்டிருக்காங்க வெள்ளம், இருந்தாலும் நீங்கள் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. பாத்தீங்கன்னா இதுல கொழுக்கட்டை பண்ணலாம், உருண்டை பண்ணலாம், கஞ்சி காசலாம், அதுக்கப்புறம் களி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதுலயே பாத்தீங்கன்னாக்கா புட்டு செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், தோசை ஊத்தலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டி பண்ணலாம். இப்படி ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாங்க. நான் ஒன்றுன்னா இனிமேல் வர வீடியோவில் உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த மாதிரி ஏகப்பட்டது செஞ்சு சாப்பிடலாம். குறிப்பாக இது வந்து கர்ப்பிணி பெண்கள் அவசியமாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கட்டாயம் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து இது 8 மாசத்துலேருந்தே கொடுக்கலாம். என்ன 8-9 மாசத்தில் கொடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக கொடுங்க, அதாவது லிக்விட் ஃபார்மில் கொடுங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் போக போக நம்ம திடமாக்கிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கவர்மெண்ட்டில் வாங்கி நம்ம சாப்பிட்றோன்ற ஃபீல் இருக்காது, உண்மையாகவே அட்டகாசமாக இருக்கும். இது வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்குங்க. ஏன்னா பால்வடியில் இதெல்லாம் பார்த்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்த்து வாங்கணும். இதை நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடியில் போயிட்டு வாங்கிக்கலாம், கேட்டு வாங்கிக்கலாம். நான் இந்த மாதிரி கேரிங்காக இருக்கேன், இல்லை எனக்கு குழந்தை இருக்குது, அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். 5 வயசு வரைக்கும் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.